எனக்கு காபி வேணாம், தம்ஸ் அப். பெட்டர் ஒன் காபி அண்ட் ஒன் தம்ஸ் அப். மாப்பிள்ளை, நவடேஸ் நான் காபி சாப்பிட்றது இல்லை. அப்படியே உனக்கு பிடிச்சது நீ கேட்ட, அதுல என்ன இப்போ? அச்சரி வேலை கிடைச்சாச்சு, இப்போ நீ எங்க தங்க போற? அதான்டா தெரியல, சீப்பா ரூம் பார்த்து தங்கணும். சீப்பா ரூமா? எதுக்குட மாப்பிள்ளை வீட்டுல வந்து தங்க. மாப்பிள்ளையா? எனக்கு எதுரா மாப்பிள்ள? நீ என்ன மாப்பிள்ளை தானே கூப்பிடுவே, என் வீட்டுல வந்து தங்க. ஓ வீட்லயா? சரியா வராது மாப்பிள்ள. ஏன் சரியா வராது மாப்பிள்ள? நீ புதுசா கல்யாணம் முடிச்சவன், நான் ஏன் கரடி மாதிரி? ஓகே, கரடி இல்லாத போதான் பூஜை. மாப்பிள்ள நான் எப்பயுமே இருப்பேன். அப்படியா? ஒண்ணு பண்ணு, டெய்லி நீ நைட் ஷிஃப்ட் போயிடு, வேணா டிக்கெட் நானே ரிசர்வ் பண்ணி தரேன். மாப்பிள்ள, சின்ன வயசுல இருந்தே நானும் சாந்தி ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம், காலேஜ்ல ஒன்னா படிச்சோம், அவ்வளவு. ஏன் உங்க ரெண்டு பேருக்கு லவ் லெட்டர் பாஸ் பண்ணதே நான் தான் இல்லைங்கள? இருந்தாலும் கல்யாணம் ஆயிட்டாலே பொம்பளைங்க மாறிடுவாங்க, அதனால நான் ரூமே பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. நோ நோ நோ, யூ ஆர் ஜஸ்ட் இன்சல்டிங் மீ. நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். மத்த பொம்பளைங்க எப்படியோ, ஆனா நம்ம சாந்தி அப்படி இல்ல. யூ ஆர் கமிங், நீ என் வீட்டுல வந்து தங்கு, உனக்கு கிடைக்கிற மரியாதையை வேற. ஓகே சாந்தி, நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு பாரு. யாரு? ஹாய் சாந்தி. சாந்தி என்ன சாந்தி, வீட்டுக்குள்ள வந்தவன வானு கூப்பிடாம மறைச்சு போய் பாக்குற? அதான் வந்தாச்ச, வானு வேற கூப்பிடணுமாக்கோ. நான் தான் அப்பவே சொன்னதுல, கல்யாணம் ஆனவங்க தனிமையை விரும்புவாங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பல. உன் ஒய்ஃபுக்கு என்ன கண்டாலே பிடிக்கல. இட்ஸ் நாட் டூ லேட், நான் ஹோட்டலே தங்கிக்கிறேன், நம்ம ஆபீஸ்ல தினம் சந்திக்க போறமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அவ ஏதோ ஒரு மூட்ல சொன்னது, நீ பெருசா எடுத்துக்காது. அதுக்கெல்லாம் மாப்பிள்ள நான், நோ, என்னோட நட்பை நீ இழக்கணும்னா நீ வெளியே போய் தங்குறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபணம் இல்ல. பாலு, யார் ரூம் எங்க இருக்கு? தட்ஸ் குட், கம். தேங்க்ஸ் ரா மாப்ள, எனக்கு பிடிச்ச ட்ரிங்க ரெடியா வச்சிருக்கிய. Oh.
Yes, sir. 2 beers. 7, sir. Enough. Cheers. Cheers. Come. What shall I do for you? Honor, but we have only scotch. நீயும் சித்ரம் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறது பத்தி எனக்கு ஒண்ணும் அப்செக்ஷன் இல்ல. ஆனா இப்படி இடம் சாந்தி கண்ணுல போட்ட மாதிரி கொல்ல பக்கத்துல கொஞ்சவே உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? மாப்ள காதல் கண்ணு இல்லடா, ஆனா மத்தவங்களுக்கு கண்ணு இருக்க. நீயும் சாந்தி லவ் பண்ற தெரிஞ்சப்ப நம்ம நிவாஸ் இப்படி நடந்துக்கலையே? நம்ம குரூப்லயே வயசுல அவன் தான் ரொம்ப சின்னவன், அவனுடைய அவுட்லுக்கு வேற மாதிரி இருந்தது. சாந்தி இப்படி கத்தி ரகல பண்ணுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லையே, நான் ரொம்ப பயந்துட்டேன்டா. அஃப்லேட் அவ இப்படிதான் நடந்துக்கிறா. இப்படி நடந்துக்கிறானா? எஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிரி, சுரேஷ், அவளோட தம்பி நிவாஸ், மூணு பேரும் திடீர்னு இறந்ததுல இருந்து அவ ஒரு மாதிரியே கலங்கி போயிருக்கா. அப்படியா? நானும் தான் கலங்கி போயிருக்கேன். நண்பர்களோட திடீர் பிரிவு சகிக்க முடியாம தான் இருக்கும். ஆனா அவ தானும் கலங்கி என்னையும் குழப்பறடா. உன்னையும் குழப்பறான்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் புரியும்படியா சொல்ல. கிரி ஏப்ரல் 24ஆம் தேதி, சுரேஷ் மே 24ஆம் தேதி, நிவாஸ் ஜூன் 24ஆம் தேதி. அந்த போட்டோல எந்த வரிசையில நாம நின்னமோ அதே வரிசையில செத்து போயிருக்காங்க. இந்த மாசம் 24ஆம் தேதி நான் செத்து போயிடுவேன் சொல்றேன். சொல்லதுன்னா அப்படிதான் நடக்க போது நான் பிடிவாதமா நம்புறா. என்ன தேதின்னு சொன்ன? ஜூலை 24. ஐயோ, இன்னைக்கு தேதி? சீக்கிரம் வர. 23rd. I'll get some cigarettes. I'm sorry. Thank you. சிகரெட் வாங்க போனப்போ ஒருத்த என்னையே பார்த்துட்டு இருந்தான், அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ரைட், ஐ காட் ஹிம். அந்த போட்டோகிராஃபர். எந்த போட்டோகிராஃபர்? நம்ம பிக்னிக் போனப்ப நம்மள ஒருத்த போட்டோ எடுக்கல, அதான் உன் கல்யாணம் கொண்டுறான். அந்த போட்டோகிராஃபர் அவனியா? நீ பாத்தியா? எங்க பாத்த? கம் ஆன், லெட்ஸ் ஃபைண்ட் ஹிம். ராஜா, அந்த பக்கம் போய் பார்த்தேன், போட்டோகிராஃபர் காணும். உன் கண்ணுல பாயல? பாக்கலையே. ஐ மிஸ் ஹிம் அகைன். நீ ஏன் அவனை தேடுற? நம்ம போட்டோ எடுக்கும்போது உங்க வரத்தை எனக்கு தான் தெரியும். அவன் தானே சொன்னான். அதனால அவனை கேட்ட என்ன சொல்ல போறான்? போட்டோ அழகா அவன்றதே அப்படி சொன்னேன்னு சொல்லுவான். நீ சொல்றது உண்மையா இருந்தாலும் அந்த போட்டோல இருக்கிற வருஷப்படி அடுத்துதான் நிக்கிறவன் நான் தானே. சாந்தி சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி 24ஆம் தேதி நாளைக்கு அனுபவம் தான் மனசு என்னமோ மாதிரி இருக்கு. மாப்ள, நீ பயப்பட ஒண்ணுமே நடக்காது. நீ ரொம்ப குழம்பி போயிருக்க, வா போலாம். நான் உன் கூட இருக்கல, வா.
கொடுத்தாண்டா ஒரு ரவுண்டு, இந்த வேன் சுத்துதுடா பல ரவுண்டு. எனக்கு சொல்றது ஐயோ, போதையும் இறங்கிடுச்ச. ரெண்டு பேரும் கீழே இறங்கி வாங்கடா. குடிச்சது நாட்டு சரக்கு நல்லா ஏறிடுச்சு, எப்படி இறங்கி வாங்க? ஏண்டா எனக்கு ஒன்னும் ஏறலையா? இன்னும் கொஞ்சம் போட்டேன்னு வச்சுக்கோ, டாப்ல போயிடுவேன். போட்டுக்கவா? போட்டுக்கோ மச்சி. ஓகே, கூடுறா. சின்ன பையா, சின்னதாவே கூடுறா, இல்லைன்னா சிக்கல்ல மாட்டிப்பேன். ஓகே மை பாய், லெட் அஸ் ஆல் கெட் ஆன். அவங்க கிட்ட அந்த பாட்டில புடிங்க, என்கிட்ட போடு, நான் டக்கரா புடிக்கிறேன் பாரு. போடு, நான் ஸ்ரீகாந்த் மாதிரி கரைட்ட புடிப்பேன். பேட்ஸ்மேன்டா. ஐயோ, தண்ணிக்குள்ள தண்ணி பாட்டில போட்டேன், நீ தானே? ஆமா, நான் தான். அப்போ மச்சி, எனக்கு நீச்சல் தெரியாதுடா. எனக்கு தான்டா ஸ்விம்மிங் தெரியாது. ஒலிம்பிக் சாம்பியனு ஐயா, எங்களுக்கு கொஞ்சம் நீச்சல் கத்துறீங்களா? இவன் கத்து விடுமா நான் நீச்சல?